ஏற்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மொழி கிடக்கும் நுணலும் தன் வாயாகடும். நுணல்னா தவளை, தவளை வாயால கெடுது, தவளை வாயால கெடுதுன்னே எல்லாரும் சொல்லுவாங்க. தவளை மட்டுமா வாயால கெடுது? குடும்பம் கெடுற காரணமே வாய் தானப்பா. அதனாலதான் வள்ளுவர் அழகா சொன்னாரு, யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லி கும்பிட்டு. கண்ணு பத்தியா கண்ணுல பாத்துட்டே இல்லையே, பார்க்கவே இல்லையே, நான் சரியா கவிய சொல்லிடலாம். காதல கட்டி என் காதல விழுகளைங்க சொல்லிடலாம். அப்படியா தொட்டுக்கலாம், நான் சரியா தெரியும் பாக்கலையே சொல்லிடலாம். ஆனா அந்த நாட்களை மட்டும் சொன்ன வார்த்தைய சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி அதே சொல்லணும்னு வெளியே எடுக்க முடியுமா? ஆனா நீங்க பாருங்க, ஒரு பொய்ய சொல்லிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு எத்தனையோ பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நீங்க நிக்கிறீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, மான் குட்டி எனக்கு இங்க வந்ததும் வரல தெரியலங்க, அந்த மான் கூட அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி இல்லையா, அது கூட வேண்டாம். ஏன்னா அது கூட என்ன கொஞ்சம் நேரம் காலம் நீங்க பாப்பீங்க, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். சரி வருவரே, போய் இந்த மான் குட்டியை நீங்க பாத்துக்காங்க உள்ள நம்ம இடம்தான். அப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன் ஆரம்பத்துல, நம்ம எல்லாம் ஒரு இனம், ஒரு ஜாதி, ஒரு குலம், தமிழே. சரி அதை கூட கொடுங்க. வள்ளுவர் சொல்றாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. உலகத்துல தாய் பெரிதா, தந்தை பெரிதா, குருநாதர் பெரிதா, இல்ல கடவுள் பெரிதா, மாதா பெரிதா, குரு தெய்வம் தாங்க, இதுல எது பெரிதுன்னு நீங்க உள்ளத்துல எதை சொல்லுவீங்க? ஆனா இதை நான்கையும் கடந்து நட்புதான் பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். நட்புலை நல்ல நட்புக்கு கூடா நட்பு இருக்கு. நல்லவே நினைச்சு ஒருத்தர் பழகிட்டு இருக்கும்போது அவன் அந்த பக்கம் ஒரு அயோக்கியம் பண்ணிட்டு இருக்க, அப்ப நல்லா பழகினவங்கன்னா உன் நண்பன் எப்படிப்பட்ட உன் நண்பனை சொல்லு, உன்னைய பத்தி சொல்லு. உண்மையா இல்லையா? அந்த அந்த பையன் இருக்கானே உங்களோட அண்ணன், அந்த பையனோட சேர்ந்ததுனால என் பேர் கட்டது. அந்த பையன் அந்த மாதிரி ஒரு தீவிரவாதி, எப்படி எதுலையுமே ஒரு தீவிரமா இருப்பாரு. வேஷம் போறது தீவிரம் தான், பாட்டு பாடுறது தீவிரம் தான், வசனம் பேசுறது தீவிரம் தான். அப்ப பாருங்க, நம்மளை பார்த்து நண்பனை இடம் போடலாம், நண்பனை பார்த்து நம்ம இடம் போடலாம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதே மகாபாரதத்துல குந்தி தேவி கர்ணனை பத்து ஒரு பச்சை குழந்தைய தொட்டில வச்சு பேழையில வச்சு தண்ணியில விட்டுறாங்க. அந்த அம்மா பாருங்க, கரையில போட்டுருந்தா கூட பரவாயில்ல, தண்ணியில மிதக்க விட்டுறாங்க. தண்ணியில கூட குழந்தை வேற யாரும் எடுக்காம இருந்தா என்ன இருக்கும்? ஆனா அங்க பாருங்க, குதிரை தேர் ஓட்டுவர், அவர் எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தைய வளர்க்கிறார். பெத்த தாயி அதிரதனா ராதே ஆதமா. ரொம்ப நாள் ஆச்சு நிறைவு பண்ணி. அப்ப அந்த மாதிரி கர்ணனுடைய பேரு ராதேயன், ராதேயன் கர்ணனுடைய பேரு எடுத்து வளர்த்தம்மா. ஆமா, இவங்கெல்லாம் போய் அங்க ரெஜிஸ்டர் பார்த்திருந்தாங்க. வளர்த்ததுனாலதான் பெத்த தாய் குந்தி தேவி தண்ணில கல்லு மனசோட பெத்த பிள்ளைய விட்டுட்டா பெரியவன் வளர்றான். ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. அர்ஜுனன் பார்த்தா எல்லாம் எல்லாம் பெருமையா பேசுறாங்க. அர்ஜுனன் நீ யாரோ ஒருத்தப்பா பயங்கரமா வில்லு விடுறாடியா, புரிய வச்சு வைக்காதாடி அடிக்கிறான், துல்லியம் அடிக்கிறான். அப்ப கர்ணன் அந்த போட்டியில கலந்துக்க போறான். கர்ணன் அர்ஜுனன் பெரியாள். அப்ப உள்ள நுழையும் பொழுதே, உன்னுடைய அப்பா யாருப்பா, அம்மா யாருப்பா, நீ என்னப்பா ஜாதி குலம் கேட்கும் பொழுது யார் சொல்லணும்? சூரிய பகவான் சொல்லணும். ஆயிரம் கரங்கள் உள்ள ஒரு சூரிய பகவான் கர்ணனோட அப்பா. கர்ணன் ஏமாதான் தான் சொல்லியிருக்கணும், சொல்லல. மாதா தண்ணியில விட்டுருச்சு, பிதாவும் கும்பல்ல வச்சு அவரும் அப்போ விட்டாரு. அடுத்து குருநாதர், குருநாதர் யாரு? துரோணாச்சாரியார். அவரு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு நீ குரு நிந்தை செய்தான் சொல்லி உனக்கு தக்க நேரத்தில் கற்றவத்தை உதவாமல் போக கிடவுது. குருநாதர் காலாட்டி விட்டாரு. ஆமா ஆமா, பரசுராமர். துரோணாச்சாரியார் வந்து இதான் விசாரிக்கிறாரு, நீ யாரு, என்ன குலம், என்ன ஜாதி. ஏன்னா துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனன் வாக்கு கொடுத்துறாரு, உன்னை தவிர அந்த உலகில் உள்ளால் யாருமே இல்லைங்கிற தெரிந்து சாபத்திற்கு ஆளானார். அகப்பட்டவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேவதி தேவிக்கு பிறக்கப்பட்டவர் இல்லையா? அப்ப அவர் அந்தனர் இல்ல. அப்ப ரத்தத்தை அவர் பாக்குறவர் தான் என்ன பரசுராமரும். சத்திரியர்களுக்கு வில்வித்தை கற்று தர மாட்டார், அதான் அவருடைய கொள்கை. எத்தனையோ தாமரை போடாதே வெட்டி கொண்டாரு, ரத்தம் எல்லாம் விட்டுருப்பாரு. தவறு ரத்தத்தை பார்த்தவர் அந்தனன் என்போடு அருமை மற்றவங்க இருக்கும். எதற்காக எடுத்த சபதம், எடுத்த சபதம் அப்படி தன்னுடைய தாய் தந்தையாக எடுத்தாரு. ரத்தத்தை பார்த்தோன்னு பதட்டப்பட்டுதான் பரசுராமர் கர்ணன் குண்டு சாபத்தை கொடுக்குறாரு. ரத்தத்தை அவர் பார்க்காதவராக 26 தலைமுறையில சத்திரிய வம்சத்தை பூரா வெட்டுவேன். 26 தானே, 27 தலைமுறை வெட்டுறது, 26 வரைக்கும் வெட்டாராம். ஒரு தலைமுறை வெட்ட முடியாம போச்சான்.
அப்ப பரசுராமர் வந்து அந்தனன் என்பவன் அரபோன் பள்ளிகளில் ஒரு குருநாதர் வித்தைய கத்து முகாடி தம்பி குருவிலா வித்தை குருட்டு வித்தைன்னு நல்லா வருவாடான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எல்லா தொழிலுமே தொழில் நல்லா ஒட்டிடும் அதே சமயத்துல குருநாதர் கத்து கொடுக்கும் போது குருநாதர் மனசு வேதனை பண்ற மாதிரி நீ உருப்பிட மாட்டான்னு குருநாதர் சொல்லிட்டாருன்னா குருவர் இல்லைன்னா திருவள்ளுவர் அங்க குருநாதர் கழிச்சு விட்டாரா தெய்வம் யாரு மகாவிஷ்ணு ஒரு அந்தன் கூட போய் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணன் பஞ்சகன் கண்ணன் யார் சொல்றது நான் சொல்றேன்னா நீங்க சொல்றீங்களா கண்ணனே சொல்றாரு பஞ்சகன் கண்ணன் அப்ப அம்மா கை விட்டுருச்சு அப்பா விட்டுட்டாரு குருநாதர் விட்டுட்டாரு கடவுள் விட்டுருச்சு அங்க நட்புங்கிறது மட்டும்தான் கை விட்டுச்சு அந்த நட்பு அடிப்படையில் கூட வாங்க வளரலாம் இப்ப